இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கலும் சட்னியும் வச்சு எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் அரிசி 200, பருப்பு ஒரு 50 கிராம், கொஞ்சம் இஞ்சி போடலாம். பருப்பு லேசாக சூடு பண்ணிடலாம், வறுத்துக்கலாம். அரிசி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு நம்ம 200 கிராம் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். பருப்பு ஒரு 50 கிராம் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். மொத்தம் நான் 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. அது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூனு நெய் ஊற்றுவோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டாச்சு. கலக்கி விட்டு மூடி போட்டுடலாம். நம்ம இறக்கி வச்சிட்டோம். இனிமேல் அதுக்கு அடுத்தது நம்ம ரெடியாச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது பொங்கல். நம்ம பொங்கலுக்கு தாளிச்சு போட்டுடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு லேசாக தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூனு நெய் போடுங்க. நல்லா நெய் சூடானதும் 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு 10, கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போடும். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பொங்கல் எடுத்து அதில் ஊற்றிடலாம். சட்னி தயார் பண்ணலாம். தேங்காய் சட்னி செய்ய தேவையான பொருள் தேங்காய் போதும், 2-3 பத்தா, 2 பச்சை மிளகாய் இவ்வளவு போதும். இஞ்சி கொஞ்சமாக போடுங்க, நல்லாயிருக்கும். 1 பூண்டு, கடலை கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் போட்டு நம்ம இப்போ இது அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இனிமேல் தான் பவுல் பவுல் எடுத்து மாற்றிடலாம். லைட்டாக தாளிச்சிடலாம் சட்னி. தேவையான அளவு எண்ணெய் போடுங்க. உளுந்த பருப்பு கொஞ்சம், 2 வத்தலை போடுவோம், கொஞ்சமாக கருவேப்பிலை போடுவோம். பால் தந்துருந்துச்சு. நம்ம சட்னி எல்லாம் உப்பு கொஞ்சம் போடுங்க. தேவையான உப்பு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேங்க்யூ.